மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைந்த திட்டமான ஸ்மார்ட் சிட்டி ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமானது புதுவையிலே நிறைவேற்றுகின்ற நேரத்தில் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன என்று இந்த நேரத்திலே கூற விரும்புகின்றேன். சரியான முறையில் அவர்கள் மீது டெண்டர் விடப்படாமல் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, டெண்டர் விடப்பட்ட அந்த பணிகள் கூட பாதியிலேயே நின்றுவிட்டது என்று சொல்ல வேண்டும். மூன்றாவதாக பார்த்தால், அந்த பணிகள் முழுமையாக நிறைவேற்றாமல் அங்கங்கு பாதியிலேயே நிற்கக்கூடிய காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இவை எல்லாவற்றிற்கும் காரணம் முழுமையான செயல்படுத்த முடியாத அந்த திட்டத்தினுடைய செயல்பாடு என்று சொல்ல வேண்டும். அதற்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய முறைகேடுகள் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த முறைகேடுகளுக்கு உறுதுணையாக இருந்த அந்த அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்திற்கு இருக்கக்கூடிய முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கக்கூடிய முதலமைச்சர், அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் மீது நாம் விசாரணை வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். ஏனென்றால் இந்த திட்டத்தின் மூலமாக புதுவைக்கு கிடைக்க வேண்டிய நிதிகள் சரியான முறையிலே கிடைக்கவில்லை என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, கிடைத்தாலும் கூட அதை முழுமையான முறையிலே செம்மையான முறையிலே நிறைவேற்றாமல் இருக்கக்கூடிய அரசாங்கம்தான் இது என்று சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மூலமாக, அதாவது டெண்டர் விடப்பட்ட திட்டங்களின் மூலமாக பல்வேறு லெவல்களிலே கமிஷன்கள் எல்லாம் வாங்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 40% கமிஷன் எப்படி கர்நாடகத்தில் இருந்ததைப் போல இங்கேயும் 40% கமிஷன் சொல்லக்கூடிய வரைமுறை இன்றைய தினம் வந்திருக்கின்றது. ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மத்தியில் இருக்கக்கூடிய அந்த துறையை சார்ந்த அந்த அமைச்சர் அவர்களுக்கும், அதே போல் உள்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நாம் கடிதம் எழுதியிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, டெல்லியில் இருக்கக்கூடிய மதுபான கொள்கையின் மூலமாக அந்த அரசாங்கத்திலே நடைபெறந்த அந்த குற்றச்சாட்டை விசாரணை செய்வதற்கு சிபிஐ எடுத்து இந்த விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் வருவதற்கு முன்பாக, முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் காலத்திற்கு பின்பாக இருக்கக்கூடிய இடைப்பட்ட காலத்திலே, ஆட்சி மக்களுடைய ஆட்சி இல்லாத நேரத்திலே, இங்கு இருக்கக்கூடிய மூடப்பட்ட 2 மதுபான தொழிற்சாலைகள் முழுமையாக திறக்கப்பட்டது. அது எதற்காக திறக்கப்பட்டது, எந்த காரணத்திற்காக திறக்கப்பட்டது என்று தெளிவாக ஆளுநர் அவர்கள் தர வேண்டும். ஏனென்றால் முந்தைய ஆளுநர் அவர்கள் எந்த காரணத்திற்காக மூடினார்களோ அந்த காரணத்தையும், இவர்கள் திறந்ததனுடைய காரணத்தையும் வெளிப்படையாக கூறினால்தான் அந்த மதுபால குழியிலே நடந்த குற்றச்சாட்டை தெளிவாக மக்கள் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் அதன் மீது முழுமையான அரசாங்கம் சிபிஐ விசாரணையை கோர வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அதிகமான மதுபான கடைகள் எல்லாம் திறந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் மூலமாக இன்றைய தினம் பொருளாதார, அதாவது சமுதாய சீரழிவு என்று சொல்ல வேண்டும், அப்படிப்பட்ட சீரழிவு என்று நடந்து கொண்டிருக்கின்றது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதை இந்த அரசாங்கம் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதாவது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தையும், அதே போல் இங்கே இருக்கக்கூடிய இந்த மதுபான கொள்கையின் மீதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மத்தியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் அந்த சிபிஐ இயக்குனர் அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதியிருக்கேன். சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர், அந்த அரசாங்கத்திற்கு ஆதரவு தரக்கூடியவர், அந்த அரசாங்கத்திற்கு முழுமையாக தன்னுடைய அர்ப்பணித்து கொண்டவர் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக முதலமைச்சருக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது இன்றைய தினம் அரசாங்கம் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், மோடி அவர்கள் ராகுல் காந்தியின் மீது எப்படி தன்னுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்தார்களோ அதை போல இன்றைய தினம் அந்த பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் மீது இந்த வழக்கினை தொடுத்திருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் பேசியது மக்களுடைய குரலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் பேசியது என்பது மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இருந்தது என்பது தான் நான் இந்த நேரத்தில் கூற விரும்புகிறேன்.